ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதற்காக உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் இந்த முக்கியமான மூன்று விஷயங்கள் இருக்கின்றதா என்று தெரிந்து கொள்ளுங்கள். அது என்ன மூன்று விஷயங்கள் என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம். பொதுவாக வீட்டில் எப்பொழுதுமே பணம் புழங்கிக் கொண்டே இருக்க அனுதினமும் நாம் காலை மாலை என்று இருவேளையும் விளக்கு ஏற்றி பூஜை செய்ய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றனர். ஆனால் இன்று ஒரு வேளை விளக்கு ஏற்றி பூஜை செய்வது என்பது முடியாத ஒரு விஷயமாக போய்விட்டது. அனுதினமும் இருவேளை விளக்கேற்றினால் பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். வீட்டில் மகாலட்சுமியினுடைய வாசமும் அதிகரிக்கும். அப்படி செய்ய முடியாதவர்கள் நீங்கள் பூஜை செய்கின்ற பூஜை அறையில் இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து வந்தாலே உங்களுடைய வீட்டின் வீண் விரய செலவு குறையும், பணம் புழங்கிக் கொண்டே இருக்கும், இல்லாத நிலை என்று வராது என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. அப்படியான அற்புதமான விஷயங்கள் என்னென்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். பொதுவாக மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய மங்கள பொருட்களாக சொல்லக்கூடிய வெற்றிலைப்பாக்கு கண்டிப்பாக நமது பூஜை அறையில் இருக்க வேண்டும். நீங்கள் தினமும் விளக்கு ஏற்ற முடியாவிட்டாலும் வாரத்தில் ஒரு முறையாவது விளக்கு ஏற்றும் பொழுது கண்டிப்பாக வெற்றிலை பாக்கு, பூ, பழம் போன்றவற்றை வைத்து அதற்கு பிறகு விளக்கு ஏற்றுங்கள். விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயில் 5 ரூபாய் நாணயத்தை போட்டு வையுங்க. இதுபோல செய்வதனால உங்கள் வீட்டில் சீக்கிரத்தில் சொந்த வீடு கட்டி கொண்டு செல்லக்கூடிய யோகமும் கிடைக்கும், மகாலட்சுமி கடாட்சியமும் ஏற்படும். மங்கள பொருட்களை வைத்து விளக்கு ஏற்றும் பொழுது அங்கு மகாலட்சுமி என்பவள் குடியிருப்பாள். ஆகையினால் வெற்றிலை பாக்கு இல்லாமல் இனிமேலும் விளக்கு ஏற்றாதீர்கள். இந்த மங்கள பொருட்கள் உங்களுடைய குடும்பத்தில் தடைப்பட்ட சுப காரியங்களை கூட நடத்தி வைக்கும் அந்த அளவிற்கு ஆற்றலையும் கொண்டுள்ளது. மேலும் பண வரவை அதிகரிக்க செய்து வருமானத்தையும் பெருகச் செய்யுமாம். முந்தைய காலங்களில் விவசாய குடும்பங்கள் அதிகமாக இருந்தது. விவசாயிகள் தங்களுடைய வயலில் இருந்து பறிக்கின்ற நெற்பயிரை உதிர்த்து நெல்லை அரிசிப்படியில் கோபுரம் போல குவித்து பூஜை அறையில் வைத்திருப்பார்கள். இதனால் அல்ல அல்ல குறையாத தானியங்களும் செல்வங்களும் சேரும் என்பது அவர்களுடைய தீர்க்கமான நம்பிக்கையாக இருந்து வந்தது. கிடைத்தால் நீங்களும் வாங்கி வையுங்க. அப்படி இல்லை என்றாலும் கடையில் வாங்கியாவது அரிசி அளக்கக்கூடிய படியில் கோபுரம் போல நிரப்பி வைத்து உங்களுடைய பூஜை அறையில் எப்பொழுதுமே வைத்திருங்கள். பல வருடம் ஆனாலும் கெட்டு போகாத இந்த நெல்லை எப்பொழுதுமே நாம் பூஜை அறையில் வைத்திருப்பதனால அல்ல அல்ல குறையாத பணமும் செல்வமும் தன தானியமும் குவியும் என்பது ஐதீகமாகும். அரிசி அளக்கும் படி எப்பொழுதுமே இரும்பு அல்லது பித்தளையில் இருப்பது சிறப்பு. சிவர் சில்வரில் இருக்கின்ற பொருட்களை நாம் பயன்படுத்தலாம். ஆனால் கண்ணாடி மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. இது நமது வீட்டின் வறும நிலையை அதிகரிக்கும், வீட்டில் துன்ப நிலையை உண்டாக்கும். ஒரு செம்பு, வெள்ளி அல்லது பித்தளை தட்டு அல்லது கிண்ணம் ஒன்றில் சில்லறை நாணயங்களை போட்டு வையுங்க. எப்பொழுதுமே சில்லற நாணயங்களுக்கு மதிப்புகள் அதிகமாகும். இது மகாலட்சுமியின் ஸ்வரூபமாகவே கருதப்படுகிறது. நீங்கள் செலவு செய்தது போக மீதி இருக்கின்ற சில்லறை காசுகளை பூஜை அறையில் இருக்கின்ற ஒரு பாத்திரத்தில் எப்பொழுதுமே போட்டுக்கிட்டே வாங்க. இப்படி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்குமாம். மேலும் வீண் விரயங்கள் தவிர்த்து பணப்புழக்கமும் பெருகும். இதுபோல விஷயங்களை உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் தொடர்ந்து கடைபிடித்துக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே பணப்புழக்கம் பெருகும், செல்வ நிலை உயரும், குடும்பத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியை உண்டாகும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.